So எனக்கு ஒரு பொண்ணு வந்து பிடிக்கும். சோ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன். We were in a relationship. நான் அப்ப வந்து காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பயங்கர சண்டை. நைட் அந்த பொண்ணு வந்து போனை கட் பண்ணிட்டு போயிட்டா. சோ கட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் எப்படியாவது பேசணும்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில பேசிக்கலாம், இன்னைக்கு நைட் பேசினா எப்படி இன்னும் கொஞ்சம் திட்டதான் போறான்னு தெரிஞ்சுட்டு நான் அப்படியே நைட் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில வாட்ஸ்அப் எடுத்து பாக்குறேன், போட்டோ டிபி காணும், ஸ்டேட்டஸ் பார்த்தா ஸ்டேட்டஸையும் காணும். அப்போ நான் ரியலைஸ் பண்ணி அந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி வச்சுட்டேன். சரின்னு உடனே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எங்க போனாலும் என்ன அந்த பொண்ணு பிளாக் பண்ணி வச்சுட்டா. என்னடா அது, சரி எப்படி பேசுறது அப்படி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, சரி என்ன பண்றது அப்படிங்கிறப்ப நான் யோசிச்சேன், ஒரு யூடியூப் வீடியோ எடுப்போம். அந்த வீடியோ எடுத்துட்டு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோல எடுப்போம், அந்த லிங்கை மட்டும் அந்த பொண்ணுகிட்ட அனுப்பிச்சு விட்டுருவோம், ஷேர் பண்ணுவோம், யார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்துட்டு, சரி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது அனுப்பிச்சு அந்த பொண்ணு கிட்ட அனுப்ப சொல்லலான்னு பார்த்து, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட காண்டாக்ட் தேடினா அந்த பொண்ணு வரைக்கும் என்ன பிளாக் பண்ணி வச்சிருந்தா. இதை விட ஒரு பெரிய அசிங்கம் வாழ்க்கையில் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனிவே ஃபர்தர் அப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த லிங்க் அனுப்பணும்னு ட்ரை பண்ணேன், பட் அனுப்ப முடியல. ஆனால் நான் போஸ்ட் பண்ண மொதல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஒரு பொண்ணுகிட்ட நான் டைரெக்டாக பேசிட்டு இருப்பேன், சாரி அப்படி இப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ தான். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டோட பவர், திடீர்னு நம்ம ஊரில் ஜியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. ஜியோங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துக்கும் போச்சு. திடீர்னு எல்லாருக்கிட்டையும் 1 GB இன்டர்நெட் இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல. யாரோ ஒரு புண்ணியவா திடீர்னு ஏன் வீடியோ சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கு கீழே நல்லா பேசுறீங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓ பரவாயில்லையே, நம்ம பேசினா யாரோ ஒருத்தங்க எங்கேயோ பார்க்குறாங்க, நான் எதுக்கோ போஸ்ட் பண்ணேன், சம்மந்தமே இல்லாமல் யாரோ பார்த்தாங்க, பண்ணிருந்த பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயத்த நான் பேசி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி தான் சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிச்சு. நான் ஆரம்பிச்சப்போ இட் வாஸ் வெரி நேஷன் ஸ்டேஜ். இந்தியாவில் என்ன யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாப்புலர் ஆகல. ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே வந்து 1 மாதத்துக்கே 1 GB இன்டர்நெட் வச்சுட்டு காலி பண்ணாமல் இருந்த காலங்கள். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் மறுபடியும் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மானிட்டைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துச்சு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஜெராக்ஸ் கடை போடணுன்னு கேட்டால் கூட எங்கள் அம்மா இருந்துகிட்டு யதார்த்தமாக பேசுன்னு சொல்கிற ஒரு குடும்பத்தில் தான் நானும் பிறந்தேன். ஒரு பொட்டி கடை கிட்ட இருக்குன்னு பார்த்தா அவர் எவ்வளோ சம்பாதிப்பாரு, நம்ம அதில் எப்படி சம்பாதிக்கலாம். தாண்டி போகிறப்போ ரியல் எஸ்டேட் ஒருத்தங்க புதுசாக ஒரு வீடு வாங்கினாங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுப்பாங்க. இதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி யதார்த்தத்தில் எதுவுமே பண்ண முடியாது, கனவுகள் மட்டும்தான் காண முடியுங்கிறப்போ திடீர்னு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சடன்லியாக மானிட்டைஸ், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு பேசுகிற ஒரு விஷயத்தை பண்ணி அதுலேருந்து ஐ கேன் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. ஒரு 2 இயர்ஸ் அகோ வந்து நான் யூஎஸில் படித்தேன், லோன் எடுத்து தான் போய் படித்து முடித்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு இந்தியன் கம்பெனியில் தான் வேலை பார்க்கணுங்கிறதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு ஹெட் வெயிட்னு வச்சுக்கோங்களேன். என்னனாலும் ஒரு வெள்ளக்காரனுக்கு வேலை பார்க்கக்கூடாது, நம்ம ஊருக்குள்ளே வந்து வேலை பார்த்துருந்தோம். அங்கே போய் படித்தாலும் திரும்பி இந்தியாக்கே வந்துட்டேன். அங்கே வேலை கிடச்சிச்சு, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி சென்னையில் தான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வேலை பார்க்க ஆரம்பிச்சப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அப்படிங்கிறதையும் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு சின்ன ப்ராமிஸ் என் மனசுக்குள்ள, நம்ம கோவிலில் போய் திடீர்னு நின்றுட்டோம்னா இல்லை சாமி வேண்டுறப்போ நம்மளுக்கு எங்கன்னே தெரியாது, திடீர்னு பெரிய பெரிய கனவுலாம் வரும். அங்கே போய் நின்னா மட்டும் நம்மளுக்கு என்னெல்லாமோ யோசிக்கத்தணும். திடீர்னு ஒரு நாள் வந்து யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, அப்போ திடீர்னு 4 பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன்ல. அப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு கோவில் யதார்த்தமாக போய் நிற்கிறப்போ ஒரு சின்ன வேண்டுதல், அந்த பேராசையும் பாங்கல்ல, ஒரு சின்ன பேராசை, என் வீடியோ எப்படியாவது 1000 பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டா நான் இதே ஃபுல் டைமாக பண்ணுறேன்னு ஒரு சின்ன ப்ராமிஸ் மனசுக்குள்ள. ஏன்னா அப்போ எனக்கு வந்து ஒரு 100 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, 1000 பேர் பார்த்தா நான் இதே ஃபுல் டைம் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். திடீர்னு 1000 பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் வேலையை விட முடியல, நான் அவ்வளோ சம்பாத்தியம் இங்கே வரல. திடீர்னு 1 லட்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க, அப்பமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. 10 லட்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க, போன வருஷம் டிசம்பரில் 15 லட்சம் பேராது மாறிச்சு. சரி இதுக்கு மேலே சரியா இருக்காது, ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணணும்னா எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் யூடியூப் ஃபுல் டைம். ஸோ இல்லாத ஒரு ப்ரொஃபஷன் யூடியூப் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனே கிடையாது. திடீர்னு ஐ பிகேம் யூடியூபர். இப்போ தமிழ்நாட்டில் மதன் கௌரின்னு சொன்னால் யூடியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் இஸ் நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், நம்மளுக்கு பேச பிடிக்கும், புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்க பிடிக்கும். சின்ன வயசில் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம், மரம் ஏன் அதே இடத்துல இருக்குது, ஏன் வந்து டே டைம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, வானம் நைட்டானா ஏன் இருட்டாகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கலான்னு போய் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாற ஆரம்பிச்சு, நம்ம சொன்னால் அது 4 பேர் அஃபெக்ட் பண்ணுங்கிற அளவுக்கு போய் இப்போ ஏதோ என்னால் முடிஞ்சிட்ருக்க ஒரு விஷயத்த நான் சொசைட்டியில் பண்ணிட்டுருக்கேன். நான் சொல்ல இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்மந்தமே இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு சாதாரணமாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா என் கோல்ஸ் கம்ப்ளீட்டாக வேற, எல்லாமே கம்ப்ளீட்டாக எதிர்பார்க்காத ஒரு ஃபீல்டில் நான் இருக்கேன். ஸோ நான் சொல்ல வரது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களோட பசங்க ஏதோ ஒரு கனவை கண்டுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து சமையல்காரன் ஆகணும்னு சொல்லுவாங்க, செஃப் இஸ் அ கிரேட் ப்ரொஃபஷன். திடீர்னு வந்து பசங்க இருந்துகிட்டு கார் ரேசர் ஆகணும்னு சொல்லுவாங்க, பைக் ரேசர் ஆகணும்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட் ரைட், இம்பாசிபிள் எதுவுமே இல்லை. இங்கே லால்குடியில் இருந்துகிட்டு ஒரு பையன் வந்து லக்னோவில் இருக்க ஒரு பையன் கூட காம்படிஷனுக்கு போகிறான், லக்னோவில் இருக்க பையன் வந்து தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற ஒரு பையன் கூட காம்படிஷன் பண்ணுறான். இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருமே கீழே இல்லை, யாருமே மேலே இல்லை, எல்லாமே சமமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் பசங்க வந்து திடீர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க,
பைலட் ஆகணும்னு ஒரு பையன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம குடும்பத்துல அதை சப்போர்ட் பண்ணவே முடியாதுன்னு தெரியும். ஆனா அந்த பையன் உண்மையிலே பைலட் ஆகணுங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா, ஈவென்ச்சுவலி ஹி வில் பிகம் அ பைலட். அந்த யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் ஹிம் கெட் டு தட் பிளேஸ். அவனோட நம்பிக்கையை மட்டும் தளர விடாம அவன் என்ன ஒரு ட்ரீம் வச்சிருந்தாலும், என்ன ஒரு கோல் வச்சிருந்தாலும், அப்பா அம்மாவா ஒரு அண்ணனாவோ ஒரு அக்காவாவோ இல்ல சொந்தக்காரங்களாவோ அதை என்கரேஜ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும், the universe will help him what he want to get what he wants. என் லைஃப்ல அதான் நடந்துச்சு. உங்களோட கோல்ஸ் மட்டும் கிளியரா வச்சுக்கோங்க. நிறைய பேர் கலாய்க்கலாம், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே சிரிக்கலாம், பட் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து சிரிச்சாங்க, இப்போ என்கிட்ட போன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுறாங்க. ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் கோல்ஸ், யூ வில் அச்சீவ் இட். ஓகே, தேங்க்யூ.